மகிந்த பசீலுக்கு தடை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. ஐஎம்எஃப்பின் முதல் தவணை நிதியை பெற்றது இலங்கை. விசேட உரையில் ஜனாதிபதி கட்சிக்குள் குழப்பமா சந்திர வெளியிட்ட தகவல். ராஜபக்சர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்குமா ரணில் அரசாங்கம் எதிரணி பகிரங்க கேள்வி. நவம்பர் 18 பின்னர் தேர்தல் குறித்து அறிவிக்கப்படும் ஐக்கிய தேசிய கட்சி திட்டவட்டம். இரவோடு இரவாக வைக்கப்பட்ட தீ 10 படைகள் எரிந்து நாசம். பாகிஸ்தான் இஸ்வாத் பள்ளத்தாக்கில் நிலநடுக்கம் 9 பேர் உயிரிழப்பு. வெளியான பரபரப்பு ரகசியம். ட்ரம்ப் கைது செய்ய போடப்படும் பாரிய திட்டம். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக விதிக்கப்பட்ட பயண தடையை தொடர்ந்தும் அமலில் இல்லை என உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மனுவில் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ள மகிந்த ராஜபக்ச மற்றும் பஷீல் ராஜபக்ஷ ஆகியோர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி நவீன் மாரப்பன நீதிமன்றத்தில் முன்னிலையாகி சமர்ப்பணங்களை முன்வைத்து கடந்த அக்டோபர் மாதம் 7 தேதிக்கு பின்னர் தமது சேவை பெறுநர்களுக்கு வழங்கப்பட்ட பயணத்தடை உத்தரவை உயர்நீதிமன்றம் நீடிக்கவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவித்து இந்த உத்தரவு பிறப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் பிரதிவாதிகள் இருவருக்கும் வழங்கப்பட்ட பயணத்தடை இனி அமுலில் இல்லை என்பதை குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு தெரிவிக்குமாறு உயர்நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டது. சர்வதேச நாணய நிதியத்தில் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் முதல் தவணை நிதியான 333 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி தற்போது கிடைத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கையை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் முன்வைத்தார். ஜனாதிபதி தன்னுடைய உரையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் வசதியை பெறுவது இளைஞர்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு நாட்டை மேம்படுத்துவதற்குமான ஒரு படியாகும். கடன் வசதிகள் 4 மொத்தமாக சுமார் 3 அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டு முதல் தவணையாக 333 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் ஏனைய நாடுகள் மற்றும் ஏனைய கடன் கொடுக்குநர்களிடமிருந்து விரைவான கடன் ஆதரவில் சுமார் 7 அமெரிக்க டாலர்களை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் சிலர் இந்த கடன் வசதியை 800 கடனாக கருவதாகவும் மேலும் சிலர் நாட்டின் மொத்த கடனை பெற்று தொகையை கொண்டு செலுத்த முடியாது எனவும் கூறுகின்றனர். இந்த அறிக்கையை அறியாமை அல்லது அரசியல் லாபத்துக்காக நாட்டை காட்டிக் கொடுக்க விருப்பத்தை காட்டுவதாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நவலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து திலக் வாரகுடு நீக்கப்படவில்லை எனவும் அவர் தனது சொந்த விருப்பத்தின் பேரில் ராஜினாமா செய்துள்ளதாகவும் அந்த கட்சியின் ஆலோசகர் சந்திரிகா பண்டாநாயக குமாரதுங்க தெரிவித்துள்ளார். நவலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து திலக் வாரகுட நீக்கப்பட்டுள்ளார் எனவும் புதிய செயலாளராக பேசல ஜெயரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார் எனவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் செயலாளர் பதவி நீக்கப்படவில்லை எனவும் அவர் பதவி விலகினார் எனவும் சந்திரிகா அம்மையார் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு பொருளாதார முயற்சிக்கு சாதகமாக அமையும் என்பதை இட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹவீந்த ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். பொருளாதார நெருக்கடியை தீவிரப்படுத்தி நாட்டை வக்ரோந்து நிலைக்கு தள்ளிய தரப்பினருக்கு எதிராக இந்த அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்குமா என்றும் ஆளும் தரப்பினரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதை இட்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பொருளாதார பாதிப்பில் இருந்து மீள்வதற்கு சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பு சிறந்த வழியாக அமையும். ஆகவே நாட்டை வங்குரோந்து நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கியுள்ள ஒத்துழைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் என்ன, அதனால் நடுத்தர மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் என்ன மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்புக்கு அமைய எதிர்வர நவம்பர் மாதம் 18 தேதி பின்னர் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தீர்மானிப்பதற்காக அதிகாரம் வந்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு காணப்படும். தற்போதைய நிலையில் ஜனாதிபதி தேர்தல் அல்லது பொது தேர்தலினாலன்றி வேறு எந்த தேர்தலாலும் எந்தவித மாற்றமும் இடம்பெறப்போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச்செயலாளர் பாலித ரங்கி பண்டார தெரிவித்துள்ளார். எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள சர்வதேச வெற்றியை ஆர்ப்பாட்டங்கள் வேலை நிறுத்தங்கள் ஊடாக சீர்குலைத்து காலை வாராமல் இருந்தால் வெற்றி பாதையில் முன்னோக்கி செல்ல முடியும்.
உலகிலேயே மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இடம் பிடிக்கும் அளவிற்கு ஜனாதிபதி நாட்டை முன்னேற்றுவார். எனவே குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக செயற்பட வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம். நாணய நிதியத்தின் அறிவிப்பினை அடுத்து மேலும் பன்மடங்கு ஒத்துழைப்புகள் சர்வதேச நிதி நிறுவனர்களிடமிருந்து கிடைக்கப்பெற்றுள்ளன. 9 மாதங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த வெற்றியை அடைய முடிந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜாழ்பாணம் பருத்தித்துறை காவல்துறை பிரிவில் நாகர்கோவில் மேற்கு நாகர்கோவிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10 படகுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. கடலட்டை தொழிலில் ஈடுபட்டு வந்த படகுகள் தற்போது இத்தொழிலில் ஈடுபடாமல் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சமயமே இவ்வாறு தீயிடப்பட்டுள்ளது. அல்ஜிதா தில்லியடி புத்தளம் முகவரியில் வசிக்கும் சாகுல் ஹமீது ஜஃபர் என்பவருக்கு சொந்தமான 10 படகுகளே இன்று அதிகாலை 2 மணியளவில் தீக்கிரையாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்ற போதும் இதுக்கான காரணம் சந்தேக நபர்களையே இதுவரை அறியப்படவில்லை. இது தொடர்பாக பருத்தித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் 7.7 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து பாகிஸ்தானிலும் கடுமையான நில அதிர்வு ஏற்பட்டு இடிபாடுகளில் சிக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆப்கானிஸ்தானின் இந்து குஸ் மலைத்தொடரை மையமாக கொண்டு நேரிட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாகிஸ்தான், இந்தியா, தஜிகிஸ்தான், கஜகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் 1000 கிலோமீட்டர் வரை நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக ஐரோப்பிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நில அதிர்வால் பாகிஸ்தான் ஐஸ்வாத் பள்ளத்தாக்கில் பல கட்டிடங்களில் சுவர்கள் நீளமான வெடிப்புகள் ஏற்பட்டதோடு சில இடங்களின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. இடிபாடுகளில் சிக்கி 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லாகூரில் சில நொடிகள் பூமி குலுங்கியதால் நில அதிர்வை உணர்ந்த மக்கள் கட்டிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர். அமெரிக்காவில் 2017 முதல் 2021 வரை ஜனாதிபதியாக இருந்த டொனால்டு டிரம்ப் 2016 நடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தன்னுடன் நெருங்கிய உறவில் இருந்ததாக பிரபல ஆபாச நடிகை ஸ்டார்மி டேனியஸ் தெரிவித்திருந்தார். இதை மறுத்த டொனால்டு டிரம்ப் இதுபற்றி பேசாமல் இருக்க நடிகைக்கு கட்சியின் பிரச்சார நிதியிலிருந்து 1 கோடி வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்டது. அடுத்த ஆண்டு நடைபெறும் ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் மீண்டும் போட்டியிடுவதாக அறிவித்துள்ள நிலையில் பாலியல் தொடர்பை மறைக்க ஆபாச நடிகைக்கு அவர் கொடுத்த பணம் கொடுத்த விவகாரம் தற்போது பூதாகாரமாக வெடித்துள்ளது. இந்த புகாரின் பேரில் டொனால்டு டிரம்ப் மீது மன்ஹாட்டன் அரசு வழக்கறிஞர் கிரிமினல் வழக்கு பதிவு செய்வார் என்று பலவராக எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு நடந்தால் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு எதிராக குற்றவியல் வழக்கு பதிவு செய்யப்படுவது முதன்முறையாக இருக்கும். இந்த வழக்கில் டிரம்ப் கைது செய்யப்பட வாய்ப்பு உள்ளதால் அசம்பாவிதங்களை தவிர்க்க அமெரிக்காவின் முக்கிய நகரங்களில் காவல்துறையினர் உசார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். நியூயார்க், வாஷிங்டன், லாஸ் ஏஞ்சல்ஸ் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகரில் உள்ள டிரம்ப் டவர் கட்டிடத்துக்கு வெளியேயும் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் காவல்துறையின் புலனாய்வு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து காவலர்களும் முழு சீருடை அணிந்து பணியில் இருக்கவும் காவல்துறையின் ஒவ்வொரு அங்கத்தவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.